अथात्मानं शिवात्मानं श्रीरुद्ररूपं ध्यायेत् शुद्धस्फटिकसङ्काशं त्रिनेत्रं पञ्चवक्त्रकं गङ्गाधरं दशभुजं सर्वाभरणभूषितं नीलग्रीवं शशाङ्काङ्कं नागयज्ञोपवीतिनं व्याघ्रचर्मोत्तरीयं च वरेण्यमभयप्रदं कमण्डल्वक्षसूत्राणां धारिणं शूलपाणिनं ज्वलन्तं पिङ्गलजटा शिखामुद्योतधारिणं वृषस्कन्धसमारूढम् उमादेहार्घधारिणम् अमृतेनाप्लुतं शान्तं दिव्यभोगसमन्वितं दिग्देवतासमायुक्तं सुरासुरनमस्कृतं नित्यं च शाश्वतं शुद्धं ध्रुवमक्षरमव्ययं सर्वव्यापिनमीशानं रुद्रं वै विश्वरूपिणम् एवं ध्यात्वा द्विजः सम्यक् ततो यजनमारभेत् अथातो रुद्रस्नानार्चनाभिषेकविधिं व्याख्यास्यामः आदित एव तीर्थे स्नात्वा उदेत्य शुचिः प्रयतो ब्रह्मचारी शुक्लवासादेवाभिमुखस्थित्वा आत्मनि देवता स्थापयेत् प्रजनने ब्रह्मा तिष्ठतु पादयोर्विष्णुस्तिष्ठतु हस्तयोर्हरस्तिष्ठतु बाह्वोरिन्द्रस्तिष्ठतु जठरे अग्निस्तिष्ठतु हृदये शिवस्तिष्ठतु कण्ठे वसवस्तिष्ठन्तु वक्त्रे सरस्वती तिष्ठतु नासिकयोर्वायुस्तिष्ठतु नयनयोश्चन्द्रादित्यौ तिष्ठेताम् कर्णयोरश्विनौ तिष्ठेताम् ललाटे रुद्रास्तिष्ठन्तु मूर्ध्न्यादित्यास्तिष्ठन्तु शिरसि महादेवस्तिष्ठतु शिखायां वामदेवस्तिष्ठतु पृष्ठे पिनाकी तिष्ठतु पुरतशूली तिष्ठतु पार्श्वयोः शिवा शङ्करौ तिष्ठेताम् सर्वतो वायुस्तिष्ठतु ततो बहिः सर्वतोऽग्निर्ज्वालामाला परिवृतस्तिष्ठन्तु सर्वेष्वङ्गेषु सर्वा देवता यथास्थानं तिष्ठन्तु मां रक्षन्तु अग्निर्मे वाचि श्रुतः वाग्हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि वायुर्मे प्राणे श्रितः प्राणो हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि सूर्यो मे चक्षुषि श्रितः चक्षुर्हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि चन्द्रमा मे मनसि श्रितः मनो हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि दिशो मे श्रोत्रे श्रिताः श्रोत्रगुं हृदये हृदयं मयि अहममृते अमृतं ब्रह्मणि आपो मे रेतसि श्रिताः ரேதோ ஹ்ருதயே ஹ்ருதயம் மயி இரணியனை வதம் செய்து நரசிம்ம பெருமான் அவருடைய ரத்தத்தை எல்லாம் முழுசா குடிச்சிடறாரு. குடிச்ச உடனே அந்த அசுர குணங்கள் முழுமையும் அவருக்கு வந்துடுச்சு. அதனால அகில லோகத்தையுமே துவம்சம் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி துவம்சம் பண்ற நேரத்துல தேவர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு முதல்ல விநாயக பெருமான் கிட்ட போறாங்க. விநாயக பெருமான் அவருக்கு தெரிஞ்ச வகையில என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாரு, சொல்லி பார்க்கறாரு. ஆனா அதுக்கும் கட்டுக்கு அடங்கவில்லை நரசிம்ம பெருமான். கடைசியில அடுத்து மகாவிஷ்ணு கிட்ட போறாரு. மகாவிஷ்ணு கிட்ட தேவர்கள்லாம் போகிறப்ப இது என்னால முடியாது, நான் ஏற்கனவே வேகத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கடைசியில யாரு எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய சிவபெருமான் தான். எல்லாமே சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் அடைகிற நேரத்துல சிவபெருமான்
தனிப்பட்ட முறையில என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முதல்ல அவரு வீரபத்திரர் அனுப்புறாரு. அதான் வருஷம் அனுப்பி கொண்டிருக்க அவங்களே எல்லாரையுமே தம்சம் பண்ணி வேகப்படுத்தி கோபப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு நரசிம்மர். கடைசியில சிவபெருமானே நரசிம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவை எடுக்கின்றார். எப்படி நரசிம்மபெருமான் இரண்டு உருவமாக இருக்கின்றாரோ விலங்காகவும் மனிதனாகவும் ஒரு உருவத்தை எடுத்துவதுதான் அந்த இரணின வதம் என்றார். காலையிலும் இல்லை, மாலையும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை, மனிதனாகவும் இல்லை, மிருகமாகவும் இல்லை. அத மாதிரி பல விதத்திலே அவன் வரம் வாங்கிற ஆயுதங்கள் இல்லாம உருவத்தால தான் தன்னை துஷ்ட சம்ஹாரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வாங்கி இருந்ததுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில் சிவபெருமான் என்ன பண்றாரு, காளியினுடைய தெத்து பல்லும் கருடனுடைய மூக்கும் சிங்க பாலும் மூன்று உருவம், அதாவது மனித உருவம், பட்சி உருவம், விலங்கு உருவம், சிங்க முகம், ஆக மொத்தத்துல பைரவர் ஒரு தொடையிலையும் யமன் ஒரு தொடையிலையும் அத்தனை பிரத்யேங்கிற ஒரு இறக்கையாகவும் சூரியனி இன்னொரு இறக்கையாகவும் உருவம் எடுத்து பறந்து வந்து அவரை சாந்தப்படுத்த பாக்குறாரு. ஆனால் சாந்தம் அடையவில்லை, இன்னும் அவருக்கு உக்கரம் அதிகமாகுது. கடைசியில என்ன பண்றாரு, அப்படியே அந்த இரண்டு இறக்கைகள் பிரத்யேங்கிற சூரியனி அந்த இரண்டு இறக்கைகள் தேவதைகளை அப்படியே வீசுறாரு. அப்பயும் அவர் சமாதானம் அடையவில்லை. கடைசியில்தான் அவர் ரெடியிலேன்ட்டு நம்ம தான் திருபுவனம் அங்கேயும் நிறைய கஷேத்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே போட்டு கீழே தள்ளி நரசிம்ம பெருமான அப்படியே துவம்சம் பண்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் அடங்கல. கடைசியில ஜுவாலா அக்னி நம்முடைய நெற்றிக்கண்ண மூலமா அவருடைய கோபத்தெல்லாம் அப்படியே கிரணிச்சிடுறாரு. அப்படியே சாந்த ஸ்வரூபி ஆக்கணும்னு அப்ப அதுக்கப்புறமா இரண்டு ரெக்கைகளாலே வீசும் பொழுது அப்படியே கொஞ்சம் சாந்தமாகறாரு. அந்த சாந்தமாக கூடிய ஸ்வரூபம் தான் இங்க நம்முடைய சரபனுடைய சன்னிதானம். இந்த நிகழ்வு நடந்தது தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம். இவைகள் ஒரு சேர அமைப்பெற்ற அந்த நேரத்துல தான் இந்த நிகழ்வு நடந்தது. கடைசியில சிவபெருமான் நரசரவேஸ்வரா எடுத்த உருவத்தை வச்சு அன்பா அணைக்கிறப்ப முழுக்க முழுக்க சாந்த சொருபி ஆயிடுறாரு. நம்முடைய சரபனுடைய சன்னிதானம் கோயம்பேடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சரபன் சன்னிதானம் அருமையான சன்னிதானம். உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய வாயாலேயே 108 அஷ்டோத்திரங்களை சரப அஷ்டோத்திரங்களை படிக்கிறார். இந்த ஸ்தலத்துல இது அமைய பெற்று இருக்கிறது. இது போன்ற உருவம் கொண்ட அமைப்பு உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. தூணில தான் எப்படி நரசிம்ம பெருமான் தூணில் இருந்து வெளியே வந்தாரோ இவரும் சரபரும் தூணில தான் வருவார். அதனாலதான் தூணிலே காட்சி தந்தவன் என்று நம்ம எல்லாம் பாடிக்கிட்டே இருப்போம். ब्रह्मांडव्याप्तदेहाभसितहिमरुचाभासमाना भुजंगैः कंठे काला कपर्दा कलितशशिकलाश्चण्डकोदण्डहस्ताः त्रिक्षारुद्राक्षमालाः प्रकटितविभवाः शाम्भवा मूर्तिभेदाः ருத்ராஸ்ரீருத்ரசூக்த பிரகடித விபவானஃ ப்ரயச்சந்து சௌக்யம். ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஃ சீத சாதனம். மஹாகணபதயே நமஹ. சஞ்ச மே மயஸ்ச மே ப்ரியம் ச மே நு காமஸ்ச மே காமஸ்ச மே சௌமநஸஸ்ச மே பத்ரம் ச மே ஸ்ரேயஸ்ச மே வஸ்யஸ்ச மே யஸஸ்ச மே பகஸ்ச மே த்ரவிணம் ச மே யந்தா ச மே தர்தா ச மே க்ஷேமஸ்ச மே த்ருதிஸ்ச மே விஸ்வம் ச மே மஹஸ்ச மே சம்விச்ச மே ஜ்ஞாத்ரம் ச மே சோஸ்ச மே ப்ரசோஸ்ச மே சீலம் ச மே லயஸ்ச மருதம் ச மே மிருதம் ச மே யக்ஷ்மம் ச மே நாமயச்ச மே
జీవాతుశ్చ మే దీర్ఘాయుత్వం చ మేన మిత్రం చ మే భయం చ మే సుఖం చ మే శయనం చ మే సూషా చ మే సుదినం చ మే. ఓం శాంతి శాంతి శాంతి. திருக்கோவில் சன்னிதானத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த 16 கால் மண்டபம், இந்த 16 கால் மண்டபத்துல இல்லாத தெய்வங்களே கிடையாது. மொத்தத்துல ஒரு 138 தெய்வங்கள் இந்த 16 கால் மண்டபத்துல அமைய பெற்று இருக்கிறார்கள். நிதானமா நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த தெய்வ மண்டபத்துல இல்லாத தெய்வங்களே கிடையாது. அனந்த பத்மாதல இருந்து, ஏகபாத மூர்த்தியில இருந்து, பிரம்மால இருந்து, நந்தியம்பெருமான், அத்தனை பேருமா அத்தனை பேருமே இங்க இருக்கிறாங்க. இப்படி இந்த சன்னிதான சரபர அன்ப அரவணைக்கிய சரவதானத்துக்கு எதிர்த்தா போல பார்த்தோம்னா, இரணியன நரசிம்மரை வதம் பண்ற மடியில போட்டு கிடத்தி வச்சிருக்கிற மாதிரி உருவம் இருக்கும். அதே போல சரபன் இந்த பக்கமா திருப்பார்கள், இந்த சைட்ல திருப்பார்கள் மூன்று பேரும் சேர்ந்த உருவம். இவருக்கு கரெக்டா பின்னாடி பார்த்தோம்னா நரசிம்ம பெருமான மடியில கிடத்தி வச்சிருப்பார் சரபேஸ்வரர். அதுவும் இந்த ஸ்தலத்துலதான், ராகு கேது ஸ்தலம், சிவபெருமானுடைய லிங்கம் அஷ்ட லிங்கம் அப்படியே இருக்கிறது. அத்தனை லிங்க அத்தனை தெய்வங்களும் இங்க குடி கொண்டிருக்கக்கூடிய இந்த 16 கால மண்டபத்துல வாரந்தோறும் அருமையான அபிஷேகங்கள், அதுவும் குறிப்பாக நம்ம ஆங்கில தேதி கணக்கு பிரகாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பால்குடம், குறைந்தது ஒரு 500 பால்குடங்கள் சர்வசாதாரணமாக எல்லாம் எடுக்கிறாங்க. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சங்காபிஷேகம். பொதுவா சங்காபிஷேகம் ஒரு வரம்புரி சங்கல அபிஷேகம் பண்றதை பாக்குறது கொடுத்து வச்சிருவோம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய சரபன் சன்னிதானத்துல 108 வலம்புரி சங்குகள், அதே போல இடம்புரி சங்குகளும் ஒரு 108 மேல, மொத்தத்துல ஒரு 500 சங்குகளுக்கு மேலாக நம்முடைய சரபன் சன்னிதானத்துல வாரந்தோறும் அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் செய்கின்றோம். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை புஷ்ப கவசம், நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் புஷ்பமாக அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்கின்றோம். நான்காவது ஞாயிற்றுக்கிழமைன்றப்ப சரபஹோமம், இந்த சரபஹோமம் சரபர் எங்க இருக்காரோ அங்கதான் பண்ண முடியும். குறிப்பா நம்ம சரபன் சன்னிதானத்துல அன்பா அரவணைச்சு இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்துல இங்க நான்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கு. வருஷத்துல ஒரு 4 தடவை 5 தடவை 5வது ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும். அந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை வர்றப்ப திருவிளக்கு பூஜை மிக விசேஷமாக, குறைந்தது ஒரு 600-700 பேர் சேர்ந்து திருவிளக்கு பூஜையை செய்யறாங்க. மிக அருமையாக நடக்கக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாம் அருமையாக நடந்துகிட்டு இருக்கு. பிரார்த்தனைகள் குறிப்பா துஷ்ட சம்ஹார மூர்த்தி, நம்ம சரபர் வந்து வழக்கை அறுக்கிறதுல இருந்து நோய்களை தீர்ப்பதில இருந்து அத்தனை விதமான பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருகிறார். இந்த சன்னிதானத்துல 1985 வருடத்திற்கு அப்புறமா மகாபலியை வந்து அடையாளம் சொல்லி நம்முடைய தேவி திரு சீனிவாசன் ஆரம்பித்து வச்சு இந்த சன்னிதானம் அப்படியே வளர்ந்து மிக ஒரு அருமையான நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஹோமங்கத்தில் வாரந்தோறும் செய்யக்கூடிய பிரார்த்தனை கொடுக்கக்கூடிய அடியார்களுடைய எண்ணிக்கை 600-700 வரைக்கும் பிரார்த்தனைகள் எழுதி கொடுத்துட்டா இருக்காங்க. அவைகள் முழுமையாக படிக்கப்பட்டு கொண்டு முக்கியமான பிரார்த்தனைகளை சரபனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை பூஜையில அந்த பிரார்த்தனை சீட்டுகள் அத்தனையுமே ஹோமத்துல சங்கல்பமாக சமர்ப்பிக்கப்படும். மொத்தத்துல மாதத்துல ஏறக்குறைய 2400 பிரார்த்தனைகள் பக்தகுடிகளால் எழுதப்பட்டு சமர்ப்பிக்கப்படுகின்றது என்ற இந்த நேரத்துல அதையும் நம்ம மனதார மனநிறைவோடு நம்ம இந்த நேரத்துல சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இப்ப தீப ஆராதனை நடக்க இருக்கு. தீப ஆராதனைகளுக்கு கண்குளிர நம்ம செல்லுவோம். ஆஷ்டமே நிவாரா ஆஷ்டமே.
అశ్మాచ మే మృత్తికాచ మే గిరయశ్చ మే పర్వతాశ్చ మే సికతాశ్చ మే వనస్పతయశ్చ మే హిరణ్యం చ మేయశ్చ మే సీసం చ మే త్రపుశ్చ మే శ్యామం చ మే లోహం చ మేగ్నిశ్చ మ ఆపశ్చ మే విరుధశ్చ మ ఓషధయశ్చ మే కృష్టపత్యం చ మే కృష్టపత్యం చ మే గ్రామ్యాశ్చ మే పశవ ఆరణ్యాశ్చ యజ్ఞేన కల్పంతాం విత్తం చ మే విత్తిశ్చ మే భూతం చ మే భూతిశ్చ మే వసు చ మే వసతిశ్చ మే కర్మ చ మే శక్తిశ్చ మేర్థశ్చ మ ఏమశ్చ మ ఇతిశ్చ మే గతిశ్చ మే అగ్నిశ్చ మ ఇంద్రశ్చ మే సోమశ్చ మ ఇంద్రశ్చ మే సవితా చ మ ఇంద్రశ్చ మే సరస్వతీ చ మ ఇంద్రశ్చ మే పూషా చ మ ఇంద్రశ్చ మే బృహస్పతిశ్చ మ ఇంద్రశ్చ మే మిత్రశ్చ మ ఇంద్రశ్చ మే వరుణశ్చ మ ఇంద్రశ్చ మే త్వష్టా చ మ ఇంద్రశ్చ మే ధాతా చ మ ఇంద్రశ్చ మే విష్ణుశ్చ మ ఇంద్రశ్చ మేష్వినౌ చ మ ఇంద్రశ్చ మే మరుతశ్చ మ ఇంద్రశ్చ మే విశ్వే చ మే దేవా ఇంద్రశ్చ మే పృథివీ చ మ ఇంద్రశ్చ మేంతరిక్షం చ మ ఇంద్రశ్చ మే ద్యౌశ్చ మ ఇంద్రశ్చ మే దిశశ్చ మ ఇంద్రశ్చ మే మూర్ధా చ మ ఇంద్రశ్చ మే ప్రజాపతిశ్చ మ ఇంద్రశ్చ మే అగుంశుశ్చ మే రశ్మిశ్చ మేదాభ్యశ్చ మేధిపతిశ్చ మ ఉపాగుంశుశ్చ మేంతర్యామశ్చ మ ఐంద్రవాయవశ్చ మే మైత్రవరుణశ్చ మ ఆశ్వినశ్చ మే ప్రతిప్రస్థానశ్చ మే శుక్రశ్చ మే మంత్రీ చ మ ఆగ్రయణశ్చ మే వైశ్వదేవశ్చ మే ధ్రువశ్చ మే వైశ్వానరశ్చ మరుతుగ్రహాశ్చ మే దిగ్రాహ్యాశ్చ మ ఐంద్రాగ్నశ్చ మే వైశ్వదేవశ్చ మే మరుత్మతీయాశ్చ మే మాహేంద్రశ్చ మ ఆదిత్యశ్చ మే సావిత్రశ్చ మే సారస్వతశ్చ మే పౌష్ణశ్చ మే పాత్నీవతశ్చ మే హరియోజనశ్చ ఇద్మశ్చ మే బర్హిశ్చ మే వేదిశ్చ మేధిష్ణియాశ్చ మే శ్రుతశ్చ మే చమసాశ్చ మే గ్రావాణశ్చ మే స్వరవశ్చ మ ఉపరవాశ్చ మే ధిషవణే చ మే ద్రోణకలశశ్చ మే వాయవ్యాని చ మే పూతభృచ్చ మ ఆధవనీయశ్చ మ ఆగ్నేయేద్రం చ మే హవిర్ధానం చ మే గృహాశ్చ మే సదశ్చ మే పురోడాశాశ్చ మే పచతాశ్చ మే వభృతశ్చ మే స్వగాకారశ్చ మే అగ్నిశ్చ మే ఘర్మశ్చ మేర్కశ్చ మే సూర్యశ్చ మే ప్రాణశ్చ మే స్వమేధశ్చ మే పృథివీ చ మే దితిశ్చ మే దితిశ్చ మే ద్యౌశ్చ మే శక్వరీరంగులయో దిశశ్చ మే యజ్ఞేన కల్పంతామృక్చ మే సామ చ మే స్తోమశ్చ మే యజుశ్చ మే దీక్షా చ మే తపశ్చ మరుతుశ్చ మే వ్రతం చ మే హోరాత్రయోర్భృష్ట్యా బృహద్రథం తరే చ మే యజ్ఞేన కల్పేతా
గర్భాశ్చ మే వత్సాశ్చ మేత్రవిశ్చ మేత్రవీ చ మేదిత్యవాచ్చ మేదిత్యౌహీ చ మే పంచావిశ్చ మే పంచావీ చ మేత్రివత్సశ్చ మేత్రివత్సా చ మేతుర్యవాచ్చ మేతుర్యౌహీ చ మే పష్ఠవాచ్చ మే పష్ఠౌహీ చ మ ఉక్షా చ మే వశా చ మరిషభశ్చ మే వేహశ్చ మే నడ్వాంచ మే ధేనుశ్చ మ ఆయుర్యజ్ఞేన కల్పతాం ప్రాణో యజ్ఞేన కల్పతామపానో యజ్ఞేన కల్పతాం వ్యానో యజ్ఞేన కల్పతాం చక్షుర్యజ్ఞేన కల్పతాగశ్రోత్రం యజ్ఞేన కల్పతాం మనో యజ్ఞేన కల్పతాం వాగ్యజ్ఞేన కల్పతామాత్మా యజ్ఞేన కల్పతాం యజ్ఞో యజ్ఞేన కల్పతా ఏకా చ మే తిస్రశ్చ మే పంచ చ మే సప్త చ మే నవ చ మ ఏకాదశ చ మే త్రయోదశ చ మే పంచదశ చ మే సప్తదశ చ మే నవదశ చ మ ఏక విగుంసతిశ్చ మే త్రయో విగుంసతిశ్చ మే పంచ విగుంసతిశ్చ మే సప్త విగుంసతిశ్చ మే నవ విగుంసతిశ్చ మ ఏక త్రిగుంసచ్చ మే త్రయ త్రిగుంసచ్చ మే చతస్రశ్చ మేష్టౌ చ మే ద్వాదశ చ మే షోడశ చ మే విగుంసతిశ్చ మే చతుర్విగుంసతిశ్చ మేష్టావిగుంసతిశ్చ మే ద్వాత్రిగుంసచ్చ మే షట్త్రిగుంసచ్చ మే చత్వారిగుంసచ్చ మే చతుశ్చత్వారిగుంసచ్చ మేష్టాచత్వారిగుంసచ్చ మే వాజశ్చ ప్రసవశ్చాభిజశ్చ క్రతుశ్చ సువశ్చ మూర్ధా చ వ్యష్మియశ్చాంత్యాయనశ్చాంత్యశ్చ భౌవనశ్చ భువనశ్చాధిపతిశ్చ ఇడా దేవోర్మనుర్యజ్ఞనేర్బృహస్పతిరుక్థామదాని సగుంసిషద్విశ్వే దేవాసూక్తవాచ పృథివీమాతర్మాహిగుంసేర్మధుమనిష్యే మధుజనిష్యే మధువక్ష్యామి మధువదిష్యామి మధుమతీం దేవేభ్యో వాచముద్యాసగుం శుశ్రూషేణ్యా మనుష్యేభ్యస్తం మా దేవా అవంతు శోభాయై పితరోనుమదంతు ఓం శాంతి శాంతి శాంతిః సహస్రశీర్షం దేవం విశ్వాక్షం విశ్వశంభువం విశ్వం నారాయణం దేవమక్షరం పరమం పదం విశ్వతః పరమాన్నిత్యం విశ్వం నారాయణగుం హరిం విశ్వమేవేదం పురుషస్తద్విశ్వముపజీవతి పతిం విశ్వస్యాత్మేశ్వరగుం శాశ్వతగుం శివమచ్యుతం నారాయణం మహాజ్ఞేయం విశ్వాత్మానం పరాయణం నారాయణ పరో జ్యోతిరాత్మా నారాయణ పరః నారాయణ పరం బ్రహ్మతత్వం నారాయణ పరః నారాయణ పరో ధ్యాతాధ్యానం నారాయణ పరః యచ్చ కించిత్ జగత్ సర్వం దృశ్యతే శ్రూయతే పివా అంతర్బహిశ్చ తత్సర్వం వ్యాప్య నారాయణ స్థితః అనంతమవ్యయం కవిగుం సముద్రేందం విశ్వశంభువం పద్మకోశ ప్రతీకాశగం హృదయం చాప్యధోముఖం అధో నిష్ట్యాపి తస్యాం తే నాభ్యాముపరితిష్ఠతి జ్వాలమాలాకులం భాతి విశ్వస్యాయతనం మహత్ సంతతగుం శిలాభిస్తులం బత్యాకోశసన్నిభం తస్యాం తే సుశిరగుం సూక్ష్మం తస్మిన్ సర్వం ప్రతిష్ఠితం
तस्य मध्ये महानग्निर्विश्वार्चर् विश्वतो मुखः सोग्रभुग्विभजम् तिष्ठन्नाहारमजरः कविः तिर्यगोध्वमदशायी रश्मयस्तस्य सन्तता सन्तापयति स्वम् देहमापादतलमस्तकः तस्य मध्ये वह्निशिखा अणीयोर्ध्वाव्यवस्थितः नीलतो यदमध्यस्थाद्विद्युल्लेखे बभास्वरा नीवारशोकवत्तन्वी पीताभास्वत्यनूपमा तस्या शिखाया मध्ये परमा आत्मा व्यवस्थितः स ब्रह्म स शिवः स हरिः सेन्द्रः सोऽक्षरः परमस्वराट् हिरण्यवर्णाम् हरिणीम् सुवर्णरजतस्रजाम् चन्द्राम् हिरण्मयीम् लक्ष्मीम् जातवेदो महावह ताम् महावह जातवेदो लक्ष्मीमनवगामिनीम् यस्याम् हिरण्यम् विन्देयम् गामश्वम् पुरुषानहम् अश्वपूर्वाम् रथमध्याम् हस्तिनादप्रबोधिनीम् श्रियम् देवीमुपह्वये श्रीर्मा देवीर्जुषताम् काम् सोऽस्मिताम् हिरण्यप्राकारामार्द्राम् ज्वलन्तीम् तृप्ताम् तर्पयन्तीम् पद्मे स्थिताम् पद्मवर्णाम् तामिहो बह्वये श्रियम् चन्द्राम् प्रभासाम् यशसा ज्वलन्ते श्रियम् लोके देवजुष्टामुदाराम् ताम् पद्मिनीमीम् शरणमहम् प्रपद्ये अलक्ष्मीर्मे नश्यताम् त्वाम् वृणे आदित्यवर्णे तपसोऽधिजातो वनस्पतिस्तव वृक्षोऽथ बिल्वः तस्य फलानि तपसानुदन्तु मायान्तरायाश्च बाह्या अलक्ष्मीः उपैतु माम् देवसखः कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिम् ददातु मे श्रुत्पिपासामलाम् ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसमृद्धिम् च सर्वान्निर्नुद मे गृहात् गन्धद्वाराम् दुराधर्षाम् नित्यपुष्टाम् करीषिणी ईश्वरे गुम् सर्वभूतानाम् तामिहो बह्वये श्रियम् मनसः काममाकोतिम् वाचः सत्यमशीमहि पशूनाम् रूपमन्नस्य मयि श्रीश्रयताम् यशः कर्दमेन प्रजा भूता मयि सम्भव कर्दमा श्रियम् वासय मे कुले मातरम् पद्ममालिनी आपसृजन्तः स्निग्धानि चिक्लीतव स मे गृहे निच देवीम् मातरम् श्रियम् वासय मे कुले आर्द्राम् पुष्करिणीम् पुष्टिम् सुवर्णाम् हेममालिनीम् सूर्याम् हिरण्मयीम् लक्ष्मीम् जातवेदो महावह आर्द्राम् यः करिणीम् यष्टिम् पिङ्गलाम् पद्ममालिनीम् चन्द्राम् हिरण्मयीम् लक्ष्मीम् जातवेदो महावह ताम् महावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीम् यस्याम् हिरण्यम् प्रभूतम् गावो दास्योऽश्वान् विन्देयम् पुरुषानहम् महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्।